Hello friends, welcome to Gold Roja channel. இன்னைக்கு நம்ம வீடியோவுல சூப்பரான மட்டன் பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். என்னென்னன்றத பார்த்தறலாம். மட்டன் 750 கிராம் தண்ணி ஊத்தி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அப்ப மற்ற பொருட்களை எடுத்து வச்சிருக்கோம். பிரியாணிக்கு மசாலா அரைக்கிறதுக்கு இது ட்ரையா ஃப்ரை பண்ண போறோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கறலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கறலாம். மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாம். சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம், இல்லாட்டி கரிஞ்சிரும். மல்லி விதை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாம். அனாசிப்பூ 2 சேர்த்துக்கறலாம். பிரியாணி எல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 சேர்த்துக்கறலாம். பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கறலாம். ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கறலாம். லைட்டாக ட்ரையாக வறுத்து ஃப்ரெஷ்ஷாக பிரியாணிக்கு இந்த மசால் சேர்த்து அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கறலாம். நெய் சூடு இருந்ததும் பட்டை, கிராம்பு, அனாசிப்பூ, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கறலாம். லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு 3 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், 4 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கறலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினாத்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பிரியாணி ரிச்சாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கறலாம். அதையும் நல்லா வதக்கிக்கறலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம், இல்லை சீக்கிரமாக பிடிச்சிரும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கறலாம். இதை நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி ஆயிலில் பிரிஞ்சு வருது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 2 இதில் சேர்த்துக்கறலாம். இதையும் நல்லா குழைவாக வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கறலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். புதினா நிறையா சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 by 1 போட்டு நம்ம வதக்கிக்கிறலாம் எல்லாத்தையுமே. இப்போ புதினா நல்லா வதங்கிருச்சு. இப்போ கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கறலாம். இந்த நெய்யிலே எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். சிம்லேயே வச்சு போட்டோம்னா தான் அடியில் பிடிக்காமல் நல்லா கரெக்டாக வரும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கறலாம். இதையும் நல்லா இந்த மசாலே பிரட்டி விட்டுக்கறலாம். இப்போ மட்டனுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கறலாம். மட்டன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கறலாம். இதையும் நல்லா பிரட்டி விட்டுடலாம். மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக 1/2 hour வேலை முடிஞ்சிடும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறலாம். முன்னாடியே பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் இதில் சேர்த்துருக்கோம். மிளகு வேறு சேர்த்து நம்ம மசாலா அரைச்சிருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா இதில் சேர்த்துக்கறலாம். இதையும் நல்லா பிரட்டி விட்டுடலாம். நல்லா வாசனை சூப்பராக வருது. ரம்ஜான் வேறு வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லாம் பிரட்டி விட்டுட்டோம். மட்டனுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கறலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். உப்பு இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம்.
அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. மட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். ரெண்டே கால் உலக்கு தண்ணி சேர்த்துக்கறலாம். இதில் ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்திருக்கோம். ஒன்றரை உலக்கு அரிசிக்கு ரெண்டே கால் தண்ணி சேர்த்துக்கறலாம். நம்ம முன்னாடியே இதில் ஒரு உலக்கு மட்டனுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ மட்டன்லேருந்து தண்ணி கொஞ்சம் விடும், அதனால் அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெண்டே கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறலாம். நல்லா கிளறி விட்டுக்கறலாம். இப்போ அரை லெமன் இதில் சேர்த்துக்கறலாம். தயிர் லெமன் சேர்த்ததுனால நான் தக்காளி ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா தக்காளி சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பிரியாணிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறலாம். இப்போ இது லைட்டாக மூடி வைப்போம். நல்லா கொதி வரவும் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். அரிசியை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ போட்டிருக்கோம். ரொம்ப கிளற வேண்டாம், இது இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கறலாம். லைட்டாக கிளறி விடுவோம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த ஹீட்லேயும் நல்லா வெந்துடும். இப்போ வெயிட் போட்டுருவோம். ஒரு விசில் வச்சு தம்மெல்லாம் அடங்கிருச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், மூடி திறக்கவுமே வாசனை சூப்பராக வருது. குழையாமல் நல்லா கரெக்டாக வந்துருச்சு பிரியாணி. மெதுவாக இப்படி ஓரமாகவே நம்ம கிளறி விட்டுக்கறலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது. குழையாமல் நல்லா உதிரியாக இருக்குது பிரியாணி. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு நல்லா வருது. ரம்ஜானுக்கு மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம கோல்டு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.